पुदीना तोगे एंड कैप्सिकम ग्रेवी हेलो हाय वेलकम टू यामिनी किचन इनकी यामिनी किचन ना पुदीना फ्रेशा पुदीना எடுத்துர்க்கேன் पुदीना வந்து நான் தகையல் பண்ண போறேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதல கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கறேன் கூட கொஞ்சம் புளியை போட்டு வறுத்துக்கறேன் நான் வறுத்தாச்சு இத தனியா எடுத்துக்கறேன் இல்லேனா கரிகிரோம் பூண்டு சேர்த்துக்கறேன் और स्पून कल पर्पून उल्तम करप उल्तमी वरको ना कुछ आनियन सेतक वरक பருப்போடவே சேர்த்து நான் பூண்டையும் வெங்காயத்தையும் வறுத்துக்கிறேன் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்காது சாஃப்டா தான் இருக்கும் பருப்பு வந்து அதனால பரவாயில்ல நம்ம எப்படியும் அரைக்கும் போது வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அரைப்போம் சட்னிக்கா இருந்தாலும் குழம்புக்கா இருந்தாலும் இப்படி நல்லா பாதி வதங்கின பிறகு நான் ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி புதினா எடுத்துக்கேன் அதை கழுவிட்டேன் क्लीन पड़ी वजें से वदचिव सद वदा वदंगी मेल वदंगण देव इन स्विच आफ पड़े कुछ तेजा वदकने कल पर्प उल्तम पर्प पूंगा पुदीनावोड़ सेतु इन पुलि मिगवे सेतु कुछ तेजा वे अरे एड़े वरपीना तगल्कि वह करेक्टा रेडिया ना इन अरेचिटे वह तल्के और चुम्मा और रे स्ले एमारी कट पड़ी पटर अरे ना तल्के ना वो रे ग्रीन कलर कैप्सिकम एमारी कट पड़ी वजें इटली दोस की चपाती ना ग्रेवी से वांग पापम अद्क ना और फ्रईिंग पेन इतना पुदीना तक से पेन एपून एण से और रेपून वह मारे कड़ला सेक वरतप एण वरतक ना पच मिग और अंज पच मिग से अंज पच मिग इंजम पू सेक और तक ना तक कटने तक साफ्टा वदंग वो ना कुछ उप सेक ना और लिट मूड वे तक साफ्टा कुक आगे इमारी साफ ना कुक ना इटक आर वे पेन वो इनको एणक
ரெண்டு குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கழுவிட்டு அத நான் இப்ப வதக்கிக்க போறேன் குடமிளகாய் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இதையுமே நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைக்க போறேன் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்க போறேன் தக்காளியோட சேர்த்து நான் அரைச்சிக்க போறேன் ஒரு முக்கால் பாகம் வச்சிருக்கேன் ஒரு கால் பாகம் சேர்த்துக்கிட்டேன் இப்ப இதை அரைச்சிக்க போறேன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் புதினா தொகையில் இப்படிதான் அரைச்சு வச்சிருக்கேன் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இது வந்து கேப்சிகன் கிரேவி வந்து இப்படித்தான் நான் வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இதோட இப்ப நான் வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறேன் இப்ப வதக்கி வச்சிருக்க கேப்சிகனையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த நேரத்துல உப்பு காரமும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்ப ரெண்டுத்துக்குமே தாளிச்சு கொட்ட போறேன் தனியா நான் தாளிச்சுட்டேன் இப்ப இதை எடுத்து கொட்டிக்க போறேன் இது வந்து இட்லி தோசைக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ண ரெசிபி அதே நேரத்தில் ரொம்ப மனமாவும் டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரம் அம்னிஸ் கிச்சன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்